ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கொள்ளு கடையில் தான் எப்படி செய்கிறேன்னு பார்க்க போகிறோம். இது உடலுக்கு ரொம்ப நல்லது. வாங்க, இது எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க கொள்ளை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். கொள்ளில் கல் மண் தூசியெல்லாம் இருக்கும், அதை நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. சுத்தம் பண்ணிவிட்டு இது நல்லா ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்தா வாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதுக்காக தான் வறுக்க சொல்கிறது. இதை இப்போ நல்லா வறுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்காமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இந்த கொள்ளை நல்லா வறுத்தாச்சு. இப்போ இது ஒரு குக்கரில் தண்ணி ஊற்றி நல்லா நம்ம வேக விடலாம். இதோடு நான் ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இதோடையே இதை வேக விடலாம். இதை வந்து நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு 4 விசில் வர்ற வரையும் நல்லா வேக விடலாம். இதில் உள்ள தண்ணியை நம்ம கீழே ஊற்றாமல் ரசம் வைக்கிறதுனா அதில் சேர்த்துக்கலாம். கொள்ளு ரசம், அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது விசில் வந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். இப்போ இது விசில் வந்து முடிச்சிருச்சு, இதை இறக்கி வச்சிடலாம். இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் மல்லி, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 6 மிளகாய் எடுத்திருக்கேன், சின்னதாக இருக்கிறதுனால. பெருசாக இருந்தால் கம்மியாக எடுத்துக்கோங்க. இதோட சின்ன வெங்காயம் 1 ஆரஞ்சு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம், 4-5 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இது வறுத்ததுக்கப்புறம் இதோடைய 1 கொத்து கருவேப்பிலையும் இதில் சேர்த்து இது நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுத்தாச்சு. இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கடைசியாக. பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ நம்ம கொள்ளு வெந்திருக்கான்னு நம்ம பார்க்கலாம். குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு கொள்ளு வெந்திருக்கான்னு பாருங்கள். உங்களுக்கு வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா திருப்பி நீங்கள் 2-3 விசில் விட்டுக்கோங்க. எனக்கு கொள்ளு நல்லா வெந்துருச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியுதாரு. நல்லா வெந்துருச்சு மசிய. இந்த அளவுக்கு கொள்ளு வேகணும், அப்போ தான் உங்களுக்கு கடைகிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த தண்ணியை வடிச்சுட்டு இந்த கொள்ளை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்கத இதில் சேர்த்துக்கலாம். இதை முதல்ல கொஞ்சமாக ஒரு சுற்றிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி குறை குறை அரைச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கொள்ளுவையும் இதில் சேர்த்துட்டு குறை குறப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்காமல், மத்து இருந்தால் நீங்கள் மத்தில் கூட கடைஞ்சிக்கலாம், அது இன்னும் நல்லாயிருக்கும். இதை போட்டுட்டு இதோட சேர்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது குறை குறப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், கொள்ளு நல்லா அரைச்சாச்சு. இந்த அளவு அரைச்சிக்கோங்க. இப்படி இருந்தால் தான் சாப்பிடும் போது உங்களுக்கு நல்லா இருக்கும். இது நல்ல சூடான சாதத்தில் நெய் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.